அனைவருக்கும் வணக்கம். 19வது கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ 19வது கொஸ்டின் பாருங்கள். ஆங்கிலேயர் காலத்தில் எந்த தமிழ் செய்தித்தாள் அரசியல் கருத்துக்களை முதலில் வெளியிட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி தான், ஓகேங்களா? இது இந்து. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஜனவரி 3 தேதி நடைபெற்ற குரூப் 1 கொஸ்டினையும் கேட்டிருப்பாங்க. ஸோ இதனுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார், ஓகேங்களா? அதாவது பாரதியார் அப்படின்னா பாரதின்னு வாங்க. ஸோ அந்த தி இந்து, அது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கொஸ்டினில் வந்து தி இந்துன்னு வரும். ஸோ இது அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா தி இந்துன்னு இருக்குது. ஸோ அந்த இந்தியா, ஓகேங்களா, இந்தியான்ற நூலில் தான் பாரதியார் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயருடைய அவங்க ஆங்கிலேயர் காலத்தில் வந்து கருத்துப்படம் மூலிமா வந்து கேளிகை சித்திரம் மூலிமா வந்து இந்த இந்தியன்ற நாளிதழ் தான் கார்ட்டூன் இமேஜ் வந்து வெளியிட்டிருப்பார். ஸோ இந்த இந்த இந்தியன்ற நாளிதழ் ஆசிரியர் அவர் எப்போ பணி செஞ்சுப்பார் பார்த்திங்கன்னா 1905-1906 வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த இந்தியன்ற நாளிதழ் வந்து பாரதியார் வந்து பணி செஞ்சுருப்பார். ஸோ இதுதான் இந்த கொஸ்டின்ஸுடைய எக்ஸ்பிளனேஷன். ஸோ அடுத்தது பாருங்கள், ஸோ இந்த டி ஆப்ஷன் பாருங்கள், சுதேச மித்திரன். ஸோ சுதேச மித்திரலாம் பார்த்தீங்கன்னா பாரதியார் வந்து பார்த்தீங்கன்னா உதவி ஆசிரியராக இருந்திருப்பார். சுதேச மித்திரலாம் பார்த்தீங்கன்னா 1904-1906 வரைக்கும் பார்த்திங்கன்னா உதவி ஆசிரியர் இருந்திருப்பார், ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா என்ற நாள் பார்த்திங்கன்னா 5-6 வந்து ஆசிரியர் இருந்திருப்பார். சுதேச மித்திரல் வந்து பார்த்திங்கன்னா 1906-1906 வந்து உதவி ஆசிரியர் இருந்திருப்பார், ஓகேங்களா? ஸோ அதாவது கார்ட்டூன் இமேஜ் வந்து அவங்களுக்கு ஆங்கிலேயர் வந்து கேலி சித்திரமாக வரைஞ்ச முதல் இந்தியர்லாம் முதல் தமிழில் யாருன்னு கேட்டிங்கன்னா பாரதியார் தான். ஸோ இது ரிமைண்டரில் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் இந்த கொஸ்டின் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இந்த மீதி இருக்கிற ரெண்டு ஆப்ஷனும் பார்த்திங்கன்னா இது பின்னாடி வந்திருக்கும், ஓகேங்களா? இது ரெண்டும் பார்த்திங்கன்னா பாரதியார் காலத்தில் வந்து இதர்களாக வந்திருக்கும். இது வந்து பாரதியார் பின்னாடி பிற்பட்ட காலத்தில் வந்து இந்த ரெண்டு நூல் வந்திருக்கும். ஸோ இதுதான் இந்த கொஸ்டின்ஸுடைய எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இந்த சேனல் பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.